Today start discussion Manipur. மணிப்பூர் கலவரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேர்ல வரலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் அமளியில ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க மேடம், எதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அங்க நேர்ல போய் மக்களை சந்திக்கல? அமித்ஷா வந்து மணிப்பூர் போய் மூணு நாள் கேம்பெயின் போடுறேன்னு சொன்னப்போ நீங்க வந்துட்டு இல்ல மோடி தான் வரணும்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவரு மணிப்பூர்லயும் வரணும், ஹரியானாலையும் வரணும்னா ஒரு மனுஷன் எந்தெந்த இடத்துக்கு தான் போக முடியும்? அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாரா இல்ல இங்க நாட்டு மக்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாரா? அங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் அடுத்து அவர் இன்னும் போகாத கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்து என்னென்ன கண்ட்ரிஸ் போகலன்னு உங்களுக்கு தெரியுமா? அது விட்டுட்டு மணிப்பூருக்கு தான் வரணும்னா என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷனால? இன்னும் அடுத்து நாங்க தமிழ்நாட்டுல வேற கலவரம் பண்றதுக்கு ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு மணிப்பூருக்கு வரணும்னா எப்படி வர முடியும்? அடுத்து எலெக்ஷன்ஸ் அப்போ வேணா வந்து பார்க்கலாம். பஸ்ஸு யாருட்ரா ஆர்டர் கொடுத்தீங்க? ஏசி பக்கா, அந்த பெட்டு பின்னிட்டீங்க கூட. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கு கண்டிப்பாக வெளிநாடாக தான் இருக்கும். போமா அண்ணே, போமா? போலாம் போலாம். பதவி வரலன்னு மட்டும் கேக்குறீங்கல்ல, கேக்குறீங்கல்ல, வேலை செய்வாங்க, போலாம் வாங்க. சார், இப்போ நீங்கள் கடைக்கோடில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து காரணம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டன்றது ஒரு புண்ணிய பூமி. ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகான்கள், நிறைய மகான்கள் வந்து இங்கே வந்து வசிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இலங்கைக்கு, இங்கேருந்து இலங்கைக்கு பிரயாணம் பண்ண கடல்லையே கல் தூக்கி போட்டு பாலம் அமைச்சு பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அப்படியே ஏற்பட்ட மகான்கள்லாம் இந்த கோபடுத்துறாங்க. சீக்கிரம் கோபப்படுத்து, அப்போதான் நம்மளையும் சீக்கிரம் விடுவாங்க. பிரதர், நீங்கள் ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறீங்க பிரதர். ஆனால் நீங்களே கேளுங்கண்ணா, இவர் ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறாருன்னா நாங்கள் வந்து எதுவும் எடுத்தவங்க ஒருத்தனும் பேசல சார். இப்போ அதை விடுங்க சார், இப்போ மணிப்பூர் பற்றி எழுதுறதுக்கு பிரதமர் அந்த மாநிலத்துக்கு போவாரா மாட்டார்? நீங்கள் அதை மணிப்பூரில் தான் கேட்கணும். என்கிட்ட கேட்குறீங்க? ஆனால் நீங்களே பாருங்கண்ணா, நியாயமாக பேசுங்கண்ணா நீங்களே. ஆனால் நீ புரி, நான் என்ன சொல்லணும் புரியுதுல உங்களுக்கு? நான் நிற்கிறது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இந்த சுட்டு இருக்கு வெயிலில் நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து மணிப்பூர் கேட்ட எப்படி? நீங்கள் எந்த சேனல் முதல்ல, எந்த சேனல்? லாஜிக்கே இல்லாமல் கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள். ஆனால் சொல்லுங்கண்ணா, உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்கண்ணா. அண்ணா ஏய் இருங்க, நான் பேச, அண்ணா நான் பேசுகிறேன், இருங்க இருங்கண்ணா, நான் பேசிக்கிறேன், இருங்க அண்ணா நான் பேசிக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கண்ணா, நீங்கள் நீங்கள் கேட்குறதுல என்ன லாஜிக் இருக்கா அண்ணா? சொல்லுங்கண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. சார், அப்போ தக்காளி விலை ஏறி போனதை பற்றியாவது பேசுங்க. பிரதர், படிச்சிருக்கீங்களா நீங்கள்? சொல்லுங்கள், படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? இப்படி அறிவே இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் என்ன வந்து கேட்குறீங்களே? சொல்லுங்கள், அறிவு இருக்கா உங்களுக்கு?
ரொம்ப ஸ்டூப்பிடா கேள்வி கேக்குறீங்க இப்ப சார். நீங்க இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா இப்ப தமிழ்நாட்டு ஆளுறது திமுக தானே, நீங்க அவங்கள தானே கேட்கணும். ஒன்றும் இல்லை பிரதர், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து மாஸ்டராக தான் கேட்கணும், கல்லாப்பிடியில் உட்காந்துருக்கிற ஓனரை கேட்பீங்க என்ன பிரதர்? தம்பி தம்பி இருங்க, நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்கறது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், திமுக தானே ஆட்சியில் இருக்கு, தக்காளி விலையை நினச்சா குறைச்சிருக்கலாமே. இல்லை ரெண்டு நாள் சாப்பிடா இருங்க, சாப்பிடாம இருங்க, ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தா அதுவே குறைஞ்சிடணும்ன்றேன். அதை விட்டுட்டு நீங்க கேக்குறது ரொம்பவே சில்லறத்தனமா இருக்கு. வடை சுடுறதுக்கு வேணா தக்காளி வெங்காயம் தேவைப்படாம இருப்பாங்க, நாங்க சோறு திங்கணுமா இல்லையா? திங்கணும்ல, வேணும்ல, சோறு திங்கணும்ல. அதனாலதான் சொல்றேன், பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லாட்டி ஐ எம் நாட் ப்ரிஃபர் டு ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். You are an anti-Indian, anti-Bharat. சரி சார், இப்போ யார் புடிய கடிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் அறிவிப்பு வரும்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும், எங்கள் சைட்லேருந்து அறிவிப்பு வரும், கண்டிப்பாக எங்களுக்கு சொன்னவொடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்காக தானே நடக்கிறோம், கூடிய விரைவில் அதை பற்றி அறிவிப்பு வரும். என் வாய் என் உருட்டு வரேண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா, நீங்கள் இப்போ ஒரு சில அரசியல் விஞ்ஞானிகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, தேவையில்லை, அதான் நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய விஞ்ஞானிகள் அரசியல் விஞ்ஞானிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். என்ன சொல்லப்போனால் நானே வந்து 20,000 புத்தகத்தை என் வாழ்நாளில் படிச்சிருக்கேன். அப்போது இதை வந்து நான் வந்து பொருட்படுத்தணுன்ற அவசியமே இல்லை, இவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. நன்றி, நான் வரேன். என் தமிழ் குடி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஏன் இங்கே கூடியிருக்கோன்னா, மணிப்பூரில் என் தங்கச்சி மாதிரி இருக்கிறேன், தங்கச்சியில் தங்கச்சி மாதிரி, ஏன்னா அவங்க வேற இனத்து பெண்கள், தம்பி தங்கிகள் இங்கே தான் நல்லா கவனிச்சிக்கணும், விளங்கிக்கணும், அவங்க வேற இனத்து பெண்கள். என் தங்கச்சி மாதிரி இருக்கிற பெண்களை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, வெக்கமா இல்லை? இல்லை கேட்குறேன், வெக்கமா இல்லை? கத்துக்க கத்துக்க, என் தமிழ் குடி சொந்தங்கள்டு கத்துக்க. இங்கே காதல் பண்ணால் கூட பெற்றோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே அமைதியாக வச்சு கொள்றதான் இங்கே வழக்கம், ஆனால் நீ நடுரோட்டில் வச்சு சித்திரவதை பண்ணியிருக்க, வெக்கமா இல்லை? எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பெண் அழுதுட்டு இருந்தாலும் அங்கே வந்து நிற்பான் அந்த அதிபர், ஏன்னா நான் குடிபெருமைக்காரன். ஹமாரா ஹே இந்தியா கி அஹினிஹி, பாரத் கி நமஸ்தே ஹே, ஹமாரா தேஷ் மே ஏக் நாடு ஏக் மக்கள் ஏக் மதம் ஏக் மொழி ஹே, ஹிந்து மட்டும்தான் சாமி, ஹிந்தி மட்டும்தான் நம் மொழி, ஹமாரா செலப்ரேஷன் கொண்டாட்டம் கிருஷ்ண ஜெயந்தி மட்டும்தான் கொண்டாட்டம், ஹமாரா தேஷ்மே வேற நாட்டு மக்களுக்கு என்ட்ரி நெஹி ஹே, ஹமாரா தேஷ்மே நம்மவாதான் ஆளணும், நம்மவாதான் மேலே இருக்கணும், எல்லாரும் குலத்தொழில் மட்டும்தான் பண்ணணும், நம்ம கண்ட்ரியிலே அதர் கல்ச்சர் அலௌட் இல்லை. தம்பி தம்பி நல்லா விளங்கிக்கிறங்க, அது பேர் ஆணவ கொலை இல்லை, குடிபெருமை கொலை, புரியுதுங்களா? ஏன்னா அப்போதான் வந்து இன்ப தேன் வந்து பாயுது காது நிலையா. அதனால எதுக்கு பிரச்சனைன்ற நான், ஏன் பிரச்சனை? பிரி, என் நாட்டு பிரிச்சு என் கையில் கொடு, நான் ஆண்டுக்கிறேன், இல்லை என் தமிழ் ஆண்டுக்குவா? ஒரு நாலு ஏகே நாலு பிகே நாலு சிகே வேன் கையில் கொடுத்து பாரு, நாளைக்கே எல்லாரும் நடுரோட்டில் கொண்டாந்து நிறுத்திடுறேன். அதனால் துப்பாக்கியை எடு, புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போடு, முதல்ல இனம் மண், அதுக்கப்புறம் தான் சோறு படிப்பெல்லாம், சும்மா பேசிக்கிறலாம் சமூக நீதி சமாதான பூமின்னு, அதை பேசிக்கிட்டு என் நாட்டு பக்கம் வந்த நான் வேற மாதிரி ஆகிடுவேன். படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா கேள்வி கேட்கணும்னு தோணும்,
எதுக்கு படிச்சுட்டு எதுக்கு அறிவு வந்துட்டு இப்போ மணிப்பூர்ல கலவரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நீ திரும்ப திரும்ப போல்ட்டும் படிக்காத, புக்கை போடு, துப்பாக்கியே எடு. துப்பாக்கியை கையில் எடுத்துட்டே நீ தான் ராசா, நீ தான் உன் கண்ட்ரியுமே ராசாவா இருப்ப. அதனால தான் நீ திரும்ப திரும்ப போல்ட்டும் புக்கை தூக்கி போடு, துப்பாக்கியே கையில் எடு. அண்ணா அந்த தமிழர்ல எல்லாம் பதமும் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் கைமீறி போச்சு. நம்ம தமிழ் இனத்தின் பெருமையை கொண்டு புதைச்சதே அவங்க தான். அவங்களாம் சாத்தானின் பிள்ளைகளாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இந்துக்கள் மட்டும்தான் தமிழன் சொல்றீங்களே, அவங்களாம் இங்கே தமிழர்களா இருந்து இந்த தமிழர்கள் ஜாதியால பண்ற கொடுமைகள் தாங்கக்கூடியவங்கதான் வேலை பார்த்துட்டு போறாங்க. அப்ப நம்ம ஜாதியை தானே ஒழிக்கணும், கேள்வி கேட்கணும். இங்க பிற இந்த ஜாதியை ஒழிக்கணும் கேள்வி பேசணும்னு வச்சுக்க, செருப்பு கழட்டி அடிப்பேன் நான். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சாதி தமிழ் இல்லை, குடியேற்றவன் தமிழே இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, சாதியை தள்ளு, குடியுரிமையே சொல்லு. ஆக நம் சமூக நீதி மண்ணில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது நம் திராவிட மாடல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். சார், தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை அதிகமாக இருக்குது. இப்போ சமீபமாக நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. வேங்கிய மாதிரியான பிரச்சனைக்கு இன்னும் தீர்வே கிடைக்கல, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஆக ஆணவ கொலைகள் அவ்வப்போது அங்கொன்றுமா இங்கொன்றுமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது அடுத்த வரப்போகிற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்படும். ஆக ஆணவத்தில் யாரும் பேச வேண்டாம், ஆணவத்தில் பேசினால் அவர்களுக்கு ஆயுள் அழிவது என்பது உறுதி. சாதி நிலைக்கப்பட வேண்டும், நீதி ஒழிக்கப்படும். இல்லை, நீதி நிலைக்கப்பட வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும். ஆக நன்றி, வணக்கம்.